பிரசங்கியின் புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதில் 9வது வசனத்திலிருந்து, ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இரண்டு பேராய் படித்து கொண்டால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பிரி நூல் சீக்கிரம் அறாது. அதாவது ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு, 10வது வசனத்தில் நடுப்பகுதி வாசிக்கிறோம், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இப்பொழுது ஒண்டியாய் இந்த பூமியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வெகு சீக்கிரமாக விழுந்து விடுவார்கள். ஒண்டியாக இருக்கிற மனுஷனுக்கு ஐயோ. பிசாசு எப்பொழுதுமே ஓரங்கட்டி ஒதுக்கி விடுவான், ஓராளாய் ஒதுக்கி விடுவான். அதனால தான் தேவன் அவர் படைக்கும் பொழுது புருஷன் மனைவியை ரெண்டு நபராக அவங்க படைச்சிருக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் கட்டினாலும் கூட புருஷன் தனியாகவே இருப்பான். அவங்க ரெண்டு பேராக வீட்டில் குடும்பத்தில் இருந்தாலும் தன்னுடைய எண்ணத்தில் தான் ஒரு ஆளாகவே இருப்பாங்க. அவங்க யாருன்னா, அவங்க கீழே விழுந்து விழுந்து எழுந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒத்தாலாக இருப்பாங்க. ஆனால் பேருக்கு புருஷன் மனைவியாக இருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அப்படி இருப்பாங்க. ஆனால் ஒண்டி ஆளாகவே இருக்க முடியும். மனைவியாக இருந்தாலும் ஒரே ஆள், புருஷனாக இருந்தாலும் ஒரே ஆள். இப்படியாப்பட்ட ஆட்களை யாருன்னா பிசாசுடைய கையாள்கள். அவர்கள் பிசாசுடைய கையில் இருக்கிறார்கள். அவர்களை தன்னை திருத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். தன்னை கண்டிக்கப்படுவதற்கெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய கணக்கு வரவு செலவை ரகசியமாய் வைத்திருப்பார்கள். அவள் தன் மனைவியிடத்திலே உள்ளதை நேர்முறையில் சொல்ல மாட்டார்கள். அவள் மாய்மாலக்காரராக இருப்பார்கள், நடிக்கிறவராக இருப்பார்கள். அவள் ஒரு ஆளாகவே இருப்பாங்க கடைசி வரைக்கும். அவர்கள் ஒளியிடத்தில் வந்து தங்களை பகிர்ந்து கொள்ள மனம் இல்லாதவர்கள். இந்த ஆளே நம்ம ஒவ்வொருவரும் நிதானிக்க வேண்டியிருக்குது. நான் ஒரு ஆளாக இருக்கிறேன்னா, அல்லது ரெண்டு பேராக இருக்கிறேன்னா, மூணு பேராகிய தேவனோடு கூட நான் இருக்கிறேனா என்று சொல்லி இந்த நாளில் நம்மை சோதித்து நிதானித்து அறியணும். அநேக குடும்பங்களில் நான் பார்த்துருக்குறேன், புருஷன் ஒண்டியாகவே இருக்கான், மனைவி ஒண்டியாகவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு புள்ள இருக்குது, குட்டி இருக்குது, குடும்பம் இருக்குது. சில பேருக்கு நல்ல வண்டி, வாகனம், வசதி, காரு எல்லாம் கூட இருக்குது. ஆனால் ஒரு ஆளாகவே இருக்கிறான், ஒருத்தியாகவே இருக்கிறான். அவனுடைய மனம் வந்து ஒன்றும் ஆகவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாங்க, ரெண்டு பேருடைய மனசும் ஒன்றா ஆனால் தான் இந்த பூமியில் நீ பெரிய காரியத்தை சாதிக்க முடியும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நம்ம இந்த பூமியில் எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோம், எப்பெல்லாம் நம்ம வாடி வதங்கி போகிறோம்னா, எனக்கு ஐக்கியம் இல்லாமல் இருக்கும்போது தான். நான் ஒத்தாலாக இருக்கும்போது நான் வாடி வதங்கி சோர்ந்து கூணி குறுகி போகிறேன். புருஷனை மதிக்க தெரியாத ஸ்திரீ அவள் சோர்ந்து கூணி குறுகி போயிடுவாள். அதே போல் மனைவியை மதிக்க தெரியாத புருஷன் அவன் கூணி குறுகி சோர்ந்து வதங்கி போயிடுவான். அவருக்கு பிரச்சனை வரும், எதிரியாகிய பிசாசு வர்றான், அவங்க விழுந்துருவாங்க. இதான் நடந்து கொண்டிருக்குது. அப்படி பிசாசு எதுக்க வரும்போது மனைவியானவன், என்னங்க எனக்கு இப்படி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள், அல்லது வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஜெபிப்போம் சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபித்தா பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி இருவருடைய மனம் ஒன்றா ஆகாததுனால தான் நம்ம என்ன செய்ய முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல. மத்திய சுவிசேஷத்தில் நம்ம கேட்டது போல் ரெண்டு பேருடைய மனம் ஒன்றாக முடியல, ஒன்றை கட்ட முடியல, ஒன்றை கட்ட அவிழ்க்க முடியல. பெரிய வல்லமை இருக்கிறது எதில் தெரியுமா? ரெண்டு பேர் ஒன்றாகிறதுல.
இந்த ரெண்டு பேர் ஒன்றாகிறதுல ஏன் இவ்வளோ பேர் வல்லம் இருக்குன்னா, யாரோ ஒருத்தருடைய சுயம் உடைக்கப்பட்டு ஒருத்தர் வந்து என்ன ஆயிடுறாங்க, ஒன்றா ஆயிடுறாங்க. அவங்க உடைக்கப்படாத அரிசியோ கோதுமையோ அது நல்ல மாவு ஆகவே ஆக முடியாது. உடைக்கப்பட்ட மாவு, உடைக்கப்பட்ட கோதுமை தான் என்ன ஆகும் அப்படின்னா அது மாவாகி நல்ல சப்பாத்தியோ பூரியோ உண்டாக முடியும். நல்ல அரையப்படாத உளுந்தோ அரைப்படாத அரிசியோ இட்லியோ தோசையோ அது ஒருபோதும் லாயக்கவே இருக்காது. எந்த புருஷனோ எந்த மனைவியோ உடைபட்டு அவர்கள் ஒன்றா ஆகிறார்களோ அவர்கள் ருசி உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியும். அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். அவர்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை, சுற்றி இருக்கிற அநேகர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எது மித்தம் என்றால், அவர்கள் ரெண்டு பேருடைய மனம் ஒன்றா இருக்கிறது மித்தம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், புருஷனும் மனைவியை உட்கார்ந்து உங்களால் ஒரு மணி நேரம் பேச முடியுதா, அல்லது ஒரு மணி நேரம் பேசி முடிஞ்சோடனே சண்டை வந்துடுதா, இல்லை இந்த ஒரு மணி நேரம் பேசினது ஏதோ அஞ்சு நிமிஷம் பேசினது மாதிரி தோணுதா? சில பேர் புருஷனை நாய் விரட்டுறது மாதிரி விரட்டுறாங்க, அல்லது பொண்டாட்டியை நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறது. ஒரு மணி நேரம் பேசினாவே அவங்களுக்கு போர் அடித்து போயிடுது. அவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்களாம் ஒண்டியாக இருந்து கீழே விழுகிறவர்களுக்கு. ஐயோ, நம்முடைய ஆண்டவர் அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் மகிமை தேவனுமாக இருந்த அவர், அவருக்கு கூட ஐக்கியமுடைய மனுஷர்கள் தேவையாக இருந்தது. இந்த பூமியில் அவங்க வாழும்போது நிறைய இடங்களுக்கு போகும்போது ஒரு சில இடங்களுக்கு தம்மோடு கூட இருக்கிற யாக்கோப்பை கூட்டுக்குவார், அங்கே இருக்கிற யோவானை கூட்டுக்குவார், அவரோடு கூட இருக்கிற பேதுருவை கூட்டுக்குவார். ஏன்னா அவர்கள் அவருக்கு தேவையாக இருந்தது, ஒரு ஐக்கியம் தேவையாக இருந்தது. இந்த பூமியில் ஒரு மனுஷனாக இருந்த மித்த அவருக்கு ஒரு ஐக்கியம் தேவையாக இருந்தது. மறுரூம் நிலைக்கு போகும்போது அந்த மூணு நபரையும் கூட்டிகிட்டு போகிறார், யோவானை கூப்பிட்றார், யாக்கோப்பை கூப்பிட்றார், பேதுருவை கூப்பிடுறார், அழைத்து கொண்டு போகிறார். இன்னும் ஒரு சில உயிர்த்தெழுதல் நடக்கும், இன்னும் ஒரு சில வீடுகள் அற்புதம் அதிசயம் நடக்கும்போது யாக்கோப்பை கூப்பிடுகிறார், யோவானை கூப்பிடுகிறார், பேதுருவை கூப்பிடுகிறார், அதிசயம் நடக்குது. அப்புறம் கடைசி நாட்களில் நடக்கிற அவர் கச்சமணி தோட்டத்துக்கு போகும்போது நீங்கள் என்னோடு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவார், அவங்கள இங்கேயே உட்காருங்கன்னு சொல்லி நான் அதை அங்கே போய் நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுவார். அவர் யோவான், யாக்கோப், பேதுரு. அப்போ என்ன, தேவனுடைய குமாரனாக இருந்தும் கூட அவருக்கு என்ன தேவையாக இருந்ததுன்னா ஐக்கியம் தேவையாக இருந்தது. நான் முந்தி சொன்னது போல் தாழ்மையுடைய மனுஷர்கள் ஐக்கியத்தை நாடுவாங்க, பெருமையாக இருக்கிற மனுஷர்கள் ஒண்டியாக இருப்பாங்க, ஒண்டியாக இருந்து இருக்கிற கீழே விழுந்துருவாங்க. அவர்களுக்கு ஐயோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே தேவன் நமக்கு ஒரு புருஷன் மனைவிங்கிற ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடி ரெண்டாவது மாடியாகிய நம்முடைய ஒரு சபைங்கிற ஒரு ஐக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்குற, குடும்பம் குடும்பங்கிற ஐக்கியம் கொடுத்துருக்குறாங்க. இதை நாடணும், தேடணும். அதாவது நான் செலவு செய்ய படணும், அதாவது நான் ஐக்கியத்துக்காக என்னை விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுக்கலன்னா ஒரு ஐக்கியம் வளராது. அங்கே என்ன வாசிக்கிறோம்னா, நீங்கள் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்கள் என்று வாசிக்கிறோம். யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஒருமைப்பாட்டில் என்ன செய்யணும், ஐக்கியத்தில் வளரணும். புருஷம் மனைவி உடைய வாழ்க்கை 30 வருஷம் வாழ்ந்திருக்கீங்களா, 35 வருஷம் வாழ்ந்திருக்கீங்களா, அது ஒரு ஐக்கியம் வளரணும், அழகாக வளர்ந்துருக்கணும். சகோதர சிநேகமாக அதில் ஒரு வளர்த்தி இருக்கணும். தாழ்முடைய ஜனங்கள் எப்பொழுதுமே ஐக்கியத்தை நாடுவாங்க. இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு ஏற்கனவே ஒரு ஐக்கியம் இருந்தது. என்ன ஐக்கியம் இருந்ததுன்னா, பிதாவோடும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது பரலோகத்தில். அப்போல்லாம் பூமி உண்டாக்கப்படலை. நான் பார்க்குறேன் இன்றைக்கி சந்திரன், கோள்கள், நட்சத்திரம் இவையெல்லாம் உண்டாக்கப்படலை. இந்த பூமியெல்லாம் உண்டாக்கப்படவே இல்லை, மனுஷனெலாம் உண்டாக்கப்படலை. ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் மூவருக்கும் ஒரு ஐக்கியம் இருந்தது. அந்த ஐக்கியத்தின் விளைவாக தான்
இந்த பூமியை சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. அப்புறம் தூதர்கள்லாம் உண்டாயிருப்பாங்க நான் நினைக்கிறேன், கோடிக்கணக்கான தூதர்கள் உண்டாயிருப்பாங்க, எல்லாம் அப்புறம் உண்டாயிருக்கும். முதலாவது இருந்தது என்ன தெரியுமா? முதலாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதை அவர் சொல்லும்போது அதை ஒன்று யோவான் புஸ்தத்தை மறுபடியும் நான் திருப்போம், பிரதர் வாசிச்ச அந்த பகுதியில் தான் இருக்கிறது. அதுவும் ஒன்று யோவானின் புஸ்தகம் 3 அதிகாரம், ஒன்று யோவான் 1 அதிகாரம், 1 யோவான் 1 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 வசனம் வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதியிலே என்ன இருந்ததாம்? ஆதியிலே, அதாவது முதலாவது, ஆதியிலே என்ற வார்த்தை முதலாவது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அங்கே ஒரு ஐக்கியம் இருந்தது. ஆதியிலே, ஆதியிலே என்ற வார்த்தையெல்லாம் ஆதி என்று என்ன வேண்டாம், ஆதியிலே என்ற வார்த்தை முதலாவது. முதலாவது என்ன இருந்தது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஐக்கியம் இருந்தது. இந்த மூவரும் சேர்ந்து தான் இந்த பூமியை எல்லா காரியங்களும் செய்தாங்க. இப்போ வீடுகள்லேயும் அந்த புருஷன் மனைவிங்கிற ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியம் இல்லைன்னா வீடு வேணால் வசதியான வீடாக இருக்கலாம், ஐக்கியம் இல்லாத வீடு என்ன தெரியுமா, நான் மறுபடியும் சொல்கிறேன், அது சுடுகாடாக தான் இருக்கும். சுடுகாடு, ஐக்கியம் இல்லாத வீடு சுடுகாடு. புருஷன் நீ 100,000 மாதம் சம்பாதிக்கிற, மனைவி சம்பாதிக்கிறா, நல்ல சாப்பாடு, வசதியான வாழ்க்கை, உன் வீடு என்ன தெரியுமா, நீ சுடுகாட்டில் தான் இருக்கிற. அது தேவனுடைய நோக்கம் இல்லை. அது நீ மரத்தடி கீழே நீ குடியிருந்தாலும், மரத்தடி கீழே இருந்தாலும், தகர டப்பாவில் கஞ்சை வாங்கி குடிக்கிற வீடாக இருந்தாலும், புருஷன் மனைவி ஒன்றா இருக்கிற வீடு இருக்கே, அதுதான் குட்டி பரலோகம், ஐக்கியம் உள்ள வீடு. நான் வயதான தம்பதிகள் எங்கெல்லாம் ஐக்கியமுடையவர்கள் இருக்கலாம், அவளை பார்த்து எனக்கு பொறாமை தான் வரும். அவரை பார்த்து எப்படியாயும் இவ்வளோ மாதிரி மாறிடணும்னு சொல்லி ஒரு கதை ஒன்று கேட்டேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அது இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பணக்கார புருஷன், அவனுக்கு பல கம்பெனிகள் இருக்குது. அவனுக்கு அவனுடைய மனைவி ஒருத்தி இருக்கிறா. அவனுடைய வீட்டுக்கு ஒரு கண்ணு தெரியாத புருஷனை, கண்ணு தெரிந்த மனைவியான அழைத்து கொண்டு பிச்சை எடுக்க வருவாராம் வீட்டுக்கு வாசலுக்கு. அவள் பிச்சை போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த தொழில் அதிபருடைய மனைவி உட்காந்து அழுது கொண்டிருப்பாராம். எங்களுக்கு சொத்தும் வேண்டாம், சுகமும் வேண்டாம், பணமும் வேண்டாம், ஆஸ்தியும் வேண்டாம், என் புருஷனை இதேமாரி கண்ணு தெரியாமல் போயிருந்தா என் புருஷனை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வீடு விடாய் நாங்கள் பிச்சை எடுக்கிறது கூட நான் ரெடியாக இருப்பேன், அந்த ஐக்கியத்தையே நான் நாடுகிறேன்னு சொல்லி அந்த கோடீஸ்வரனுடைய மனைவி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வெளியேறப்பட்ட ஒன்று இருக்குமானா, ஐக்கியம், புருஷன் மனைவியருக்கு ஒரு ஐக்கியம். யாரெல்லாம் தாழ்முள்ள இருதயம் இருக்கிறதோ அவர்கள் ஐக்கியத்தை மதிப்பாங்க, ஐக்கியத்தை நாடுவாங்க. ஒண்டியாக இருக்கிற மனுஷன் இருக்கல்ல, அவன் வந்து ஐக்கியத்தை நாட மாட்டான். ஒண்டியாக இருக்கிறவர்கல்ல, அவளும் புருஷனை நாய் மாதிரி அடித்து விரட்டுவா இப்பொழுதும். அல்லது புருஷனை விட பொண்டாட்டிக்கு சில கொஞ்சம் அறிவு அல்லது பணம் அல்லது அனுபவம் ஏதோ ஒன்று வந்துட்டா புருஷன் தான் கண்ணில் சிறியவனாக போயிடுவான். புருஷன் எறும்பு மாதிரி போயிடுறான். இவன் கண்ணுக்கு இவன் யாருன்னா யானை மாதிரி இருக்கான் பெருசாக. எறும்பும் யானையும் எங்கே ஐக்கியப்படுறது? தாழ்மொழ மனுஷன் எப்பொழுதுமே ஐக்கியப்பட நாடுவான். தங்களிலும் பிறரை மேன்மையே என்ன கற்றுக்கொள்வான். தன்னுடைய பா கண்களில் எப்பொழுதெல்லாம் சிறியவனாக இருக்கிறானோ அவன் எப்பொழுதும் ஐக்கியத்தை நாடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்க்கையை நம்ம நாளில் நிதானித்து பார்க்கணும், கொஞ்சம் தூக்கி பார்க்கணும், சிறு தூக்கி பார்க்கணும். சபையில் நம்ம கொடுத்துருக்க சகோதரர்கள், சகோதரிகள், சத்துருவாகிய சாத்தானுடைய வஞ்சகம் ஆதி நாளில் என்ன தெரியுமா நடந்தது? என்ன தெரியுமா? புருஷனையும் மனைவியும் பிரித்தான். அன்னைக்கும் இன்றைக்கும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. பிரிக்கிறான்,
சத்துருடைய சாத்தானுடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். எனக்கும் என் புருஷனுக்கும் இடையில் ஏதோ ஒரு சுவர், ஏதோ ஒரு பிளவு, ஏதோ ஒன்று எழும்புது. அற்ப பணமோ ஏதோ ஒரு காரியத்தும் என் புருஷனுக்கு எனக்கும் ஒருபோதும் நடுச்சுவர் வரவே கூடாது. அந்த நாளுக்கு நடுச்சுவரை சத்துருடைய சாத்தான் வைத்து விட்டான். நடுச்சுவரை வைத்து விட்டு தேவனை காணக்கூடாதபடி அவன் மறைந்து கொண்டான் ஆதாம் ஏவாளம். பிசாசு ஒருபோதும் நடுச்சுவரை வைத்து நம்முடைய ஐக்கியத்தை துண்டிக்கக்கூடாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே. ஆனால் வாழ்கிற நாட்களில் முதலாவது காணுகிற மனைவி, காணுகிற புஷல், மறைவில்லாமல் வாழ கற்றுக்கொள்ளணும். ஒருபோதும் மறைக்கக்கூடாது, மாய்மாலக்காரராக இருக்கக்கூடாது. நம்ம ஒருபோது கூட நேர்மையாக உடவளாக இருக்கணும். வசனம் இன்னொன்று என்ன சொல்லுன்னா, அவள் நிர்வாணியாக இருந்தும் அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ குறைவுடையவர்கள் தான், புருஷனோ மனைவியோ நம்ம குறைவுடையவர்கள் தான், ஆனால் நேர்மை உடவளாக இருக்க கற்றுக்கொள்ளணும். உங்களுடைய புருஷன் மனைவியுடைய அந்த உறவு இருக்கு இல்லையா, தவிட்டியே போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனைவியானவள் நம்முடைய கண்களுக்கு வயசானவளாக ஒருபோது இருக்கவே கூடாது. வயசானவனாக புருஷன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. அவன் இளம் வயது உடையவனாகவே இருக்கணும், இளம் வயது மனைவியாகவே கண்ணுக்கு தெரியணும். நம்முடைய நேசம் அப்படி தான் இருக்கணும். நம்முடைய நேசம், நேசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஐக்கியம் உருவாகும். நேசம் எங்கே குறையுதோ அங்கே ஐக்கியம் ஒருபோதும் உருவாகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாழ்கிற நாட்களில் நாம் பிரயாசப்படாமல் கிரயம் செலுத்தாமல் ஐக்கியம் உருவாகாது. கோதுமணியானது நிலத்தில் விழுந்து சாகாத பட்சத்தில் பலன் உருவாகாது. உங்களுக்கு நாங்கள் ஒரு கிராமத்தில் கொஞ்ச நாள் இருந்தோம், ஒரு 25-30 வருஷம் ஒரு கிராமத்தில் நானும் என் குடும்பமாக கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருந்தது. அப்போ என்னுடைய வீடு மட்டும்தான் தனியாக இருந்தது. இந்த வீடு இருந்தது எதுக்கெல்லாம் வயல்கள்லாம் இருக்கும். இப்போ வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி, உங்களுக்கு இங்கே எப்படி பொழுது போகுதுன்னு கேட்பாங்க. இங்கே எப்படி உங்களுக்கு பொழுது போகுது, நேரம் எப்படி செலவழிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்படியாப்பட்ட தாட்டு ஒரு நாள் கூட எனக்கு வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா, நானும் என் மனைவியும் உட்கார்ந்து நாங்கள் பேசணும்னா அது ராத்திரி 1 மணியோ அல்லது 2 மணியோ ஆனாலும் கூட எங்களுக்கு நேரமே போகிறதா தெரியவே தெரியாது. ஒருவேளை எங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. அதுவும் கேட்பாங்க, ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு டிவி இல்லையா, டிவி இல்லாமல் எப்படி உங்களுக்கு நேரம் போகுது. அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அவர்களை கேட்டு நான் ஒரு பாடத்தை கற்றுக்குவேன். ஓ, முழு உலகமும் இப்படி தான் இருக்குதா, முழு உலகமும் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் டிவினாலேயோ இல்லை வேறு ஏதோ உபகரணங்கள்லையோ அவருடைய மனதை செலுத்தி தனக்கு கொடுத்துருக்கிற மனைவியிடத்திலேயோ புருஷனிடத்திலேயோ ஐக்கியப்படாமல் அவருடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா, நாம் கொடுத்துருக்க மனைவியிலே திருப்தி கொண்டவர்களாய், எனக்கு கொடுத்துருக்க புருஷனிலே நான் திருப்தி கொண்டவர்களாய் அதில் திளைத்திருக்கணும். எத்தனை வயது மனைவியோ எத்தனை வயது புருஷனோ, புருஷன் பூரணவான் அல்ல, மனைவி பூரணவாட்டி அல்ல, நிலையில்லாத ஜீவ வாழ்க்கை, சீக்கிரமாக கடந்து போகிற வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும்போதே என் மனைவியிடத்திலையோ, உயிரோடு இருக்கும்போது என் புருஷனிடத்திலையோ மரியாதை செலுத்த, மாய்மலம் இல்லாமல் கள்ளம் கபடமில்லாத அன்போடு நேசிக்க கற்றுக்கொள்கிற அந்த ஐக்கியம் இருக்கிறதே, அங்கே தேவன் நடுப்புற இருப்பார். தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். கர்த்தர் நடுப்பே இருப்பார். உங்களுக்கு விரோதமாக இந்த உலகமே எழுமினாலும் இந்த உலகம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். என் நாமத்தினித்தம் 2-3 பேர் ஆண்டவரே இருக்கிறார், சிம்மாசனத்தை விட்டிருக்கிறார் ஆண்டவர். ஒருமணம்பட்ட ஜனங்களிடத்தில், மாய்மலம் இல்லாமல் நடிப்பில்லாத ஜனங்களிடத்தில் தேவன் சிம்மாசனம் விட்டு தேவன் அங்கே இருப்பார். ஆனால் இந்த முழு உலகம் நமக்கு எதிர்ப்பார் இருந்தாலும் கூட ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன், தேவன் அங்கே இருக்கிறார். சகோதரர்கள் ஒருமித்து இருந்தால் தேவன் நடுப்புற இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். தேவனுடைய ஆளுகை அங்கே இருக்கும். உங்களை கண்டவன் தேவனை கண்டான். நான் வாடுகிற நாட்களும் ஐக்கியத்தை நாட, ஐக்கியத்தை மதிக்க, அந்த ஐக்கியத்தை நாட விரும்புவோம். அது ஆதியிலே நம்ம வாசிக்கிறோம். ஆதியிலே என்ன இருந்ததுதான் வாசிக்கிறோம், ஆதியிலே
ஆதியிலே இருந்தது முதல் நாங்கள் கண்டோம், உன்னை கேட்டோம். என்ன கேட்டோம்? என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேங்கிறத நாங்கள் கேட்டோம். இதை சொல்கிறாங்க யோவான். இவர் கேட்டார் அந்த வார்த்தையை, நானும் என் குமாரனும் ஒன்றா இருக்கிறோங்கிற அவர் கேட்டார். இன்னொரு கரடா கேட்குறார், என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் சொல்கிறத கேளுங்க என்ற அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். இன்னொரு தடவை பேசுகிறார், பிதாவே மையப்படுத்தும். ஓ, இன்னும் மையப்படுத்தும். ஒன்று முன்னாடியும் மையப்படுத்தினேன், இப்பவும் மையப்படுத்தும், இன்னும் மையப்படுத்தும் என்ற சத்தத்தை இந்த சிஷ்யர்கள் கேட்டாங்க, காதால் கேட்டாங்க. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, என்ன எழுதியிருக்கிறதுனாக்கா, நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்தே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏதோ கட்டுக்கதையெல்லாம் பேசலை நாங்கள், உன்னை கண்டோம், உன்னை கேட்டோம், உன்னை தொட்டு பார்த்தோம். இயேசுடைய மடியில் படுத்திருந்த மனுஷன் இவர், இயேசுடைய மடியில் படுத்து உறங்கின மனுஷன், இயேசுடைய மடியிலே அவர் அங்கே தலைத்திருந்த ஒரு மனுஷன், நாங்கள் தொட்டோம், கண்டோம், கேட்டோம் என்று சொல்கிறார். இப்படி அந்த ஜீவன் இயேசுடைய தேவனுடைய வாழ்க்கை அவருடன் ஐக்கியம் வெளிப்பட்டதுன்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகளை அன்பு கூர்ந்து நேசித்து ஐக்கியப்படுவதற்கு நான் பிரயாசப்படும். ஐக்கியம் இல்லைன்னா கெட்டுருவேன். எனக்கு நன்றாக தெரியும். நான் ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாய் நான் இந்த சபையில் இருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு நன்றி உடனாக இருக்கிறேன். எனக்கு கொடுத்த ஒரு சகோதரரை கொடுத்து ஒரு தடவை கூட நான் அற்பமாய் எண்ணினதே இல்லை. சபையில் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எனக்கு கொடுத்துருக்கிற சகோதரர்களை மதித்து அவர்களை ஆலோசனை கேட்டு இது செய்யலாமா என்று கேட்பதிலே நான் என்னுடைய இருதயத்தை பழக்கி வைத்திருக்கிறேன். இன்றைக்கும் சகோதரர் முருகேஸ், சகோதர் குணசேர், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சபையில் என்னுடைய அபிப்பிராயத்துக்காக இஷ்டத்துக்காக நான் ஒருபோதும் ஒரு முடிவை கூட நான் எடுத்தது கிடையாது. எனக்கு சரியாய் தெரிந்தாலும் கூட இப்படி செய்யலாமா பிரதர், இப்படி செய்யவா செய்யலான்னு யோசிக்கிறேன் என்ற செய்தியை, ஏனென்றால் நான் அப்படி கேட்கும்போது அவளை எண்ணிலும் அவர்களை என்னை மேலாய் மதிக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற சகோதரர்கள், நான் ஒண்டியாக இருந்தேன் நான் விழுந்துருவேன். எனக்கு ஐயோ, ஒண்டியாக இருக்கிற ஒரு மனுஷனை சுட்டு வீழ்த்துவது ஈஸி, அவள் கூட்டத்தோடு இருக்கும்போது அவனை சுட்டு வீழ்த்துவது என்பது கூடாத காரியம். நம்முடைய சகரியாபுரனை ஒரு மனுஷர்கள் கேட்டார்களாம், ஒரு சகரியாபுரன் அவர்களே, இந்தியா உலகத்தில் நினைக்கிறேன் இல்லை இந்தியாவில் நினைக்கிறேன், ஒரு 7-8 பேருடைய பெயரை வந்து லிஸ்ட்டில் வச்சு உங்களை வீழ்த்தணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமான்னு கேட்டாரா. அதுக்கு அவர் சொன்னாரா, நான் ஒண்டியாக இல்லை, ஏனென்றால் என்னை சுற்றிலும் சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நடுவே நான் ஒருவனாக இருக்கிறேனே தவிர நான் ஒருவனாக இல்லை. நான் ஒருவனாக இருந்தால் அவர்கள் என்னை ஈஸியாக என்ன செய்ய முடியும், சுட்டு வீழ்த்த முடியும். நான் அப்படி இல்லை, நான் சகோதரோடு இருக்கிறேன். நம்முடைய சபைக்கு பெயர் என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன சபை? கிறிஸ்தவ ஐக்கியம். ஐக்கியம் என்றால் நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம், எங்களை பிரிக்க முடியாது. யோபியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, காற்று கூட உள்ளே புக கூடாதபடி எங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? ஐக்கியம் இருக்கிறது. காற்று கூட உள்ளே நுழைய முடியாது, அந்தளவுக்கு நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். ஆகையினால் எங்களை என்ன செய்ய முடியாது? சத்துருவுடைய கூட்டமோ சத்துருக்களோ எங்களை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாய் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அந்த பிரசிங்கின் புஸ்தல் வாசிக்கிறோம், ரெண்டு பேர் கூடியிருந்து அவர் காரியங்களை செய்வது சூடு உண்டாகுது, கீழே விழுந்தால் எழுந்திருக்கீங்க நல்லதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இந்த பூமி நாட்கள் ஐக்கியத்தை நாடுவோம், புருஷன் மனைவி உறவு எப்போவோ திருமணமான நாட்களாக அப்படி எண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கு திருமணமான புருஷன் மனைவி போல நம்மளுக்குள்ள உள்ள நெருக்கமான அன்பு, தங்களையும் பிறரை மேன்மையாக என்னுடைய இருதயம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும். பிரியமானே, நாம் மதிக்க கற்றுக்கொள்ளணும் சகோதரர் சகோதரிகளை, மனைவியை, புருஷனை
மதிக்க மேன்மையாக என்ன கற்றுக்கொள்வோம். அப்படி இருப்போம்னா இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டுறீங்களோ அது கட்டப்படும், எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது கட்ட அவிழ்க்கப்படும். அதனால் வருகிற நாட்களில் தனியாளாக இருக்க வேண்டாம், நீங்களும் நானும் தனியாளாக இருந்துட வேண்டாம். அருமையான சகோதரிமார்களே, உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஐக்கியம் வளர்த்தும், மேன்மையாய் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐக்கியம் ஒன்று உண்டு, மரியாள் எலிசபெத் ஏறத்தாழ ஒரு 6 மாத காலங்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 6 மாத காலங்கள் அந்த எலிசபெத்துடைய வீட்டில் இந்த மரியாள் அம்மா போயிருக்கிறாங்க. 6 மாத காலம் என்ன ஐக்கியம் அவர்களுக்குள்ள, என்ன நெருக்கம் உறவு, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம், நல்ல ஐக்கியம் இருக்குது. அதனால் வருகிற நாட்களில் சகோதரிமார்களே, உங்களை சொல்லுகிறேன், யாரெல்லாம் சுயத்துக்கு மறிக்கிறார்களோ அவர்கள் உங்களுடைய இருதயத்தில் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தில் கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் இந்த பூமியில் ஐக்கியத்தை நாடுவாங்கன்னா, சுயத்துக்கு மறிக்கிறவர்கள், தங்களை விட்டு கொடுக்கிறவர்கள், கரைந்து போகிறவர்கள். அநேக வாசனை திரவியங்கள் கரைந்து போயிடும், ஆனால் வாசனை வீசும். அநேக சகோதரிமார்கள் சுயத்துக்கு யாரெல்லாம் மறிக்கிறார்களோ அவர்கள் வாசனை வீசுவார்கள். உதாரணமாக சாம்பாரில் போடுற அந்த பெருங்காயம் கட்டி அப்படியே கிடந்துச்சுன்னா சாம்பார் கெட்டுரும், நல்ல வாசனையாக இருக்காது. ஆனால் பெருங்காயம் கரைஞ்சி போச்சுன்னா சாம்பார் சூப்பர் வாசனையாக இருக்கும். நீங்களும் அதே போல் உங்களுடைய சுயம் கரைஞ்சி போச்சுன்னா நீங்கள் ஐக்கியத்தை நாடி மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். இல்லை, நான் என்ற எண்ண உடையில் இருந்தால் நமக்கு நாமே பிரயோஜனமற்றவளாய் போயிடுவோம், ஆகாதவனாய் போயிடுவோம். ஆனால் வருகிற நாட்களில் நம்மளை தாழ்த்தி, நான் ஒன்றும் இல்லை, நான் எப்பொழுதும் கரைய விரும்புகிறேன், என்னுடைய மனதில் நான் சிறியவ, என்னை விட இந்த சகோதரி மேன்மையானவங்க, என்னை விட இந்த சகோதரன் மேன்மையானவங்கிற எண்ணம் இருக்கட்டும். உங்களை வெறுமையாக்கிடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் வெறுமையாக்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஐக்கியத்தை நாடுவீங்க. இல்லை, என்னை ஒரு பொருட்டாக எண்ணுவேன்னா என்னுடைய வாழ்க்கையில் படும் பாதாளம் இருக்கிறது, ஒண்டியாக இருந்து கீழே விழக்கூடிய அந்த நிலைமை அபாயம் வந்துடும். அதனால் ஜாக்கிரவளாக இருந்து மற்றவர்களை மேன்மையாக என்ன மதிக்க, தன்னை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம், அப்ரோஜனமான வேலைக்காரன், செய்ய வேண்டியதை மாத்திரம் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு மறைஞ்சு கொள்ளுகிற வாழ்க்கை, ஒதுங்கி கொள்ளுகிற வாழ்க்கை. அதனால் ரெண்டு கூட்டம் இருக்குது ஆண்டவருக்கு முன்பாக. ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நான் வியாதியாக இருந்தேன், காவலில் இருந்தேன், பசியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லுவார் ஆண்டவர். அதுக்கு அந்த கூட்டம் சொல்லும், எப்போ ஆண்டவரே நீங்கள் வியாதியாக இருந்தீங்க, எப்போ ஆண்டவரே நீங்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க. இல்லை, இதெல்லாம் என்னிலும் சிறியவராக இருக்க இதெல்லாம் செஞ்சீங்க நீங்கள் சொல்லும்போது, நாங்கள் எப்போ செஞ்சோன்னு மறந்து போன ஒரு கூட்டம், அதாவது வெறுமையாக்கின கூட்டம் தான் வாழ்க்கையில். இன்னொரு கூட்டம் இருக்குது, ஆண்டவரே உங்கள் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உங்களுடைய நாமத்தினால் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அதெல்லாம் பண்ணணும், பெரிய அற்புத அதிசயங்களை செஞ்சோம், எங்களை போய் இப்போ கடைசியாக நீங்கள் எங்களை போய் கைவிட்டோன்னு சொல்கிறீங்களே, அக்கிரமக்காரர்னு சொல்கிறீங்களே. இல்லை இல்லை, நீ அக்கிரமக்காரர், அநியாயக்காரர். ஏன்னா நீங்கள் மிக துல்லியமாக நீங்கள் செஞ்ச நன்மைகள், நீங்கள் செஞ்ச காரியங்கள்லாம் அப்படியே கணக்கிட்டு மனசில் வச்ச ஒரு ஜனங்கள், வெறுமையாக்காத ஜனங்கள், ஒரு ஜனங்கள் வெறுமையாக்கின ஜனங்கள். நாளில் நம்மளை நிதானித்து பார்ப்போம், வெறுமையாக்கி ஐக்கியத்தை நாடுவோம். இல்லை, அந்த உதவி செஞ்சேன், இந்த உதவி செஞ்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணினேன். நினைவு இருக்கிறது நல்லது தான், இருக்க தான் செய்யும், ஆனால் அதை வெறுக்க கற்றுக்கொள்ளணும். நாம் யாருக்கு எந்த உதவி செய்தாலோ, எந்த உபகாரத்தை நாம் செய்தோம் மனசில் வச்சுக்க வேண்டாம், நாம் மனதில் வைத்துக்கொள்ளவே கூடாது, வெறுமையாக்கிடணும் எல்லாவற்றையும். ஆண்டவர் இந்த பூமி நாட்களில் எத்தனையோ நன்மையை செய்துவிட்டு அவர் மறைத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்மை மறைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் இந்த நாட்களில் மறைத்து கொண்டிருந்து இந்த பூமியில் அநேகருக்கு ஆசீர்வாதமாகி சபையில் இருக்கிறவர்கள், குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஐக்கியத்தை நாடுவோம். பிரியமானே, வருகிற நாட்களில் இந்த ஐக்கியத்தின் மேன்மையை இன்னும் உணரும்படி தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென்.